ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, 2016 பாலிவுட்ல வெளியான பௌரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஒரு கிராமத்துக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வராங்க. அவங்களுக்கு என்ன கொடுமெல்லாம் நடக்குது, அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த கதை. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்துக்குள்ள இன்ஸ்பெக்டர் தனுவா அப்படின்ற ஒரு நபரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கிராம மக்கள்லாம் ஒரு இடத்துல சூழ்ந்துடுறாங்க. இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்க, இவனை கிராமத்தை விட்டே நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம், முதல்ல கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட கோவமா திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஹஸ்பண்ட நான் பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி ஈரனும் அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி இவங்களோட அத்தியம் சொல்றாங்க. இல்ல என் மேலதான் எல்லா தப்போ, நான் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றதை கேளு, நீ இதே இடத்துல இரு அப்படின்ற மாதிரி அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஈரனும் இதே இடத்துல வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துல ஹஸ்பண்ட் செஞ்ச ஒரு சிலையை பாக்குறாங்க. அதை எடுத்து அவங்க பார்க்கும் போது என்ன நடந்தது அப்படின்றத பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. தனுவா அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அவருக்கு 45 வயசு இருக்கும். ஆனா நம்ம ஈரனுக்கு வெறும் 23 வயசு தான் இருக்கும். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்குது. இவங்களும் இந்த ஊருக்கு குடி வந்துடுறாங்க. இதே ஊர்ல பசந்தின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவளானா இருப்பா. காசு தங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் கிட்ட கேக்குறா. அந்த ஆட்களும் முதல்ல போ அப்படின்ற மாதிரி அங்கிருந்து துரத்தி விடுறாங்க. இவங்க தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே புதுசா வந்திருக்க ஈரனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஈரனுக்கு 3 மாப்பிள்ள பாத்துருப்பாங்க. ஆனா 3 மாப்பிளையும் ஒவ்வொரு காரணத்தால இறந்து போயிடுவாங்க. இந்த தனுவாவும் சீக்கிரமா இறந்து போயிட்டா நமக்கு வேலை ஈஸி ஆயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க 5 பேருமே இந்த ஊர்ல பயங்கர அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சாமியாரு, டாக்டர் அப்படின்னு ஒவ்வொரு பதவியில இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா நடந்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணையும் அடையணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு பசந்தின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களும் யாருக்கோ பயந்து காட்டு வழியா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களை ரெண்டு பேர் துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பசந்தியோட பாட்டியை நமக்கு காட்டாங்க. அவ வீட்டை விட்டு எங்க போனா அப்படின்ற மாதிரி பாட்டியும் ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. அப்பதான் ஈரனோ ஈரனோட மாமியாரே இவங்களுக்கு எதிர வருவாங்க. என்னோட பேத்திய பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் நாங்க பாக்கலையே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. பாட்டியும் தேர்றதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. மறுநாள் காலையில ஈரனும் அவங்களோட வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. தனுவாவும் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக இந்த வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருக்க, முதல்ல இந்த வீட்டை சுத்தி பாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா காட்டிட்டு இருக்காரு. ஈரன் வீட்டுக்கு பக்கத்திலேயே மாலதி அப்படின்ற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களும் ஈரனை பாக்குறதுக்காக வராங்க. வா தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈரனும் ஒரு குடத்தை எடுத்துட்டு அவங்க கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கிணத்துல நிறைய லேடிஸ் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. புதுசா வந்த ஈரனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஈரன் அந்த இடத்துக்கு வந்தோட பேசுறதை நிறுத்திடுறாங்க. வாக்கப்பட்டு போறதுக்கு உனக்கு வேற ஊரே கிடைக்கலையா, இந்த ஊர் தான் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி மாலதியும் சொல்றாங்க. இந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் ரொம்ப மோசமானவனுங்க, நீ எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு பூசாரி ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராது. 2 பூஜைக்கு வந்தல அதுக்கான காசு இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தராரு. இவங்க கூட சந்தோஷமா இருந்ததுக்காக தான் இந்த காசை தராரு. இந்த விஷயத்தெல்லாம் மாலதியும் ஈரனுக்கு புரிய வைக்கிறாங்க. ஈரனும் இந்த ஊரை நினைச்சு லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நேத்து நைட் ஒரு பாட்டியை பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அவங்க பேத்தியோட டிரெஸ் எல்லாம் கிடக்குது. இந்த இடத்துலதான் என்னோட பேத்திக்கு ஏதோ ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் எல்லாம் குளத்துல தேர்றதுக்காக வராங்க. அப்பதான் பசந்தியோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரா இருப்பாரு. இப்ப கூட்டத்துல இருந்து ஒருத்தனை மட்டும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன எதுக்காக சார் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவனை கேக்குறான். இல்ல யார் சம்பந்தப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. ஊர் தலைவரோட பசங்க தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரோட பேர் அவன் சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி ஊர் தலைவரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் அங்க பூசாரிய பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவனுக்கு ஒரு தப்பான காரியம் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஏதாவது நீங்க பரிகாரம் மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சாமியாரும் பரிகாரம் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அந்த இடத்துல போலீஸ் இவங்களை தேடி வருது. போலீஸ பார்த்தானே இவங்க ரெண்டு பேருமே சதறி ஓடுறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, வேகமா வந்து இவங்க ரெண்டு பேரையுமே அடிச்சு புடிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரோட அப்பா ஊர் தலைவர்ல, அவரோட பேர் சௌத்ரி அப்படின்றது. அவரை நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. நீ யார வேணா இருந்துட்டு போ, உன் பசங்க தப்பு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனையை வாங்கி தருவேன்னு கொண்டு போறாரு. ஊர் தலைவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு செங்கல் சூளியை நடத்திட்டு இருப்பாரு. அந்த இடத்துல மேனேஜரா ஒருத்தன் உட்காந்து இருக்கான். இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு தனுவா வராரு. இவர் இந்த இடத்துல தான் வேலை செய்வாரு. வேலைக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு. என்னடா வேலைக்கு லேட்டா வந்திருக்க, இன்னைக்கு உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரி தனுவமும் சொல்றாரு. ஆனா மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நேத்து தானே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத என்கிட்ட சொல்லு, உனக்கு இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. தனுவமும் என்ன பண்றாருன்னா, காசு இவன் பிடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வேலை செய்யறதுக்காக கிளம்பிடுறாரு. ஈரனுக்கு ஆல்ரெடி மாலதி இந்த கிராமத்தை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப மாமியரே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஆண்களுமே ரொம்ப மோசமா தான் செயல்பட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பெண்களை என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறாங்க, அதனால நீ கொஞ்சம் கவனமா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஊர்ல மளிகை கடை வச்சிருக்க ஒருத்தனை நமக்கு காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, அங்க வர லேடிஸ் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இப்பதான் இந்த இடத்துக்கு தனுவாவும் என்ன வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இவனை என்ன பண்றானா, எண்ணெய் எல்லாம் அவருக்கு எடுத்து தந்துடுறான். நீ எதுக்காக வந்து கஷ்டப்பட்டு இருக்க, உன்னோட ஒய்ஃபு தான் வந்திருக்கால, அவளை இந்த கடைக்கு அனுப்பு, உன்னோட ஒய்ஃபுக்காக நான் ஃப்ரீயாவே எல்லாத்தையும் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். இப்ப கோவப்பட்டு தனுவாவும் காசை குத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்த தனுவாவும் என்ன பண்றாருன்னா, சம்பள காசை ஈரன் கிட்ட தராரு. இதை வச்சு உனக்கு ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனும் ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நாட்கள் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஈரனோட முகத்தை தெளிவா பாத்துக்க மாட்டாரு, எப்படியாவது இன்னைக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனோட வீட்டு பக்கம் வேணும்ட்டே சைக்கிள்ல வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. தனுவாக்கு அவர் எதுக்காக வந்திருக்காருன்றது தெரியுது. நாயை போ போ அப்படின்ற மாதிரி நாயை விரட்டுற மாதிரி இவரை போக சொல்றாரு. இவருக்கும் இந்த விஷயம் நல்லா புரியுது, அங்கிருந்து அமைதியா கிளம்பி போயிடுறாரு. சௌத்ரியோட ரெண்டு பசங்களை அந்த போலீஸும் தொங்க விட்டு அடிச்சுட்டு இருக்காரு. சௌத்ரியும் லாயரை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க சட்ட ரீதியே இதெல்லாம் பண்ணவே கூடாது, நீங்க முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு லாயர் பேசி பாக்குறாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ஒத்து வர மாட்டாரு. எதனால சட்ட ரீதியா நான் பாத்துக்கிறேன், முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களை திட்டி அனுப்புறாரு. இப்ப சௌத்ரியை தவிர மத்த நாலு பேருமே ஒரு இடத்துல கேங்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈரனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஈரனை பிளான் போட்டு நம்ம எல்லாருமே அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் திட்டம் தீட்டுறாங்க. தனுவாவும் என்ன பண்றாருன்னா, ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு சாமி சிலையை செஞ்சு தந்துடுறாரு. அதே மாதிரி அடிக்கடி வீட்டை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதுக்காக இவரும் வேலி போனோம்னு நினைக்கிறாரு. ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரியே பக்காவோ ஒரு வேலியை போட்டு தந்துடுறாரு. மாலத்தையும் ஈரனோட மாமியாரை பாக்குறதுக்காக வராங்க. என்னோட குழந்தைக்கு சுத்தமா உடம்பு முடியல, ஏதாவது காசு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. காசுலாம் வச்சிருக்கா, முதல்ல போய் டாக்டரை பாரு அப்படின்ற மாதிரி தந்து அனுப்புறாங்க. கூட ஈரனும் வந்திருக்காங்க. அந்த டாக்டரை என்ன பண்றாருன்னா, அந்த பையனுக்கு வைத்தியம் பாக்கிறத விட ஈரன் கிட்ட ஜொல்லுதான் விட்டுட்டு இருக்காரு. ஈரனும் அவர் அவாய்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி சௌத்ரியை காட்டுறாங்க. என்னோட பசங்களை வெளியெடுக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்ற மாதிரி லாயர் கிட்ட கேக்குறாரு. மேல் இடத்துல சில அதிகாரிகள் எல்லாம் கரெக்ட் பண்ணா எல்லாம் சரியாயிடும், என்ன ஒரு 50,000 ரூபாய் செலவாகும், நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு லாயர் சொல்லிடுறாரு. தனுவாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியான வேலையா இருக்கும். இவரும் டயர்ட் ஆகி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துக்கு கரெக்டா கணக்கு பிள்ளை வந்துடுறாரு. என்னடா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, திரும்பி வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலைமையில உனக்கு கல்யாணம் வேற ஒரு கேடு அப்படின்னு கிண்டல்லாம் பண்றாரு. ஒரு மளிகை கடைக்காரனை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனும் இந்த ஊர்ல இருக்க ஒரு லேடி கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அந்த லேடி கிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு எப்படியாவது ஈரன் வேணும், அவகிட்ட பேசி ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்றா. தனுவாவும் வீட்டுல சோகமா உட்காந்து இருக்காரு. ஒய்ஃபும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கோல்டு அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல 7 நாள் சம்பள காசை புடிச்சு வச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டா காரணமே தெளிவா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் முதல்ல கோல்டு சரி பண்றதுக்கு சில இதெல்லாம் தராங்க. ஊர் தலைவரை பொறுத்த வரைக்குமே 50,000 ரொம்ப பெரிய அமௌண்ட். அவரும் மத்த நாலு பேர்கிட்ட என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செங்கல் சூளையில வேலை செய்யறாங்கல்ல, அவங்களோட சம்பள காசெல்லாம் கொஞ்சம் புடிங்க, ஈஸியா சரி பண்ணிடலாம் சொல்றாங்க. மாலதியோட குழந்தைக்கு சுத்தமா உடம்பு முடியல, மருந்து வாங்குறதுக்கு கூட இவர்கிட்ட காசு கிடையாது. இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு தனுவா வந்துடுறாரு. வேலைக்கு லீவு போட்டா கிடைக்கிற காசும் போயிடும், முதல்ல வேலைக்கு வான்னு கூப்பிடுறாரு. இவரும் வேணாம் வேணாம் சொல்றாரு. ஆனா வற்புறுத்தி தனுவா கூட்டு போயிடுறாரு. குழந்தைக்கு எப்படி மருத்துவம் பாக்குறது அப்படின்ற மாதிரி மாலதியும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த செங்கல் சூளையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அங்க மேனேஜர் மாதிரி இருப்பான் பாத்தீங்களா, அவனை என்ன சொல்றான், இதுக்கப்புறம் உங்க சம்பளத்துல இருந்து டெய்லி 30 ரூபாய் புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றான். எங்களுக்கு கிடைக்கிறதே கம்மி காசு தான், அதுலயும் எதுக்கு பிடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஓனரோட பையனை வெளியே கொண்டு வரதுக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. விருப்பப்படுறவங்க மட்டும் வேலை செய்யுங்க, மத்தவங்க எல்லாம் கிளம்புங்கன்னு பேசுறாங்க. இப்ப கோவப்பட்ட தனுவாவும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னையே எதிர்த்து பேசுறியா, உன்ன சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. மளிகை கடைக்காரன் எனக்காக ஈரன் கிட்ட பேசு அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஈரன் கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ஈரன் டென்ஷன் ஆயிடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டி அனுப்பிடுறாங்க. ஈரனும் அவங்க சேர்த்து வச்ச காசை மாலதி கிட்ட கொடுக்கலான்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த பையனுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. காசு இல்லைன்னு சொன்னாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. சரி மாலதியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களோட குடிசையை நோக்கி போறாங்க. இப்ப குடிசைக்குள்ள எதையோ பாக்குறாங்க, பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த டாக்டர் கூட தான் மாலதி ஒன்னா இருக்காங்க. ஈரன் கிளம்பும் போது எதிர மாலதியோட ஹஸ்பண்டும் வந்துடுறாரு. இவங்க பேசாம போறதை பார்த்து அவரும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஈரனோட மாமியார் வந்துடுறாங்க. நீ வீட்டை எட்டி பார்க்காத அப்படின்ற மாதிரி இவரை தடுத்துறாங்க. இவரும் ஏன்ற மாதிரி அவங்களை பாக்குறாரு. பாக்காதனா பாக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதே இடத்துல உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயத்தை பார்த்ததுனால ஈரனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே தான் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹஸ்பண்டை காட்டுறாங்க. ஹஸ்பண்டும் காலையில் அடி வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே குளியல் போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சு படுத்துறாங்க. ஈரனும் அந்த விஷயத்தை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாமா அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி நடந்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இந்த ஊர்ல இது காமன் தான், நிறைய பேரோட வீட்டுல இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை மீறி என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய பெண்கள் இதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இவங்களை எதிர்த்து பேசினதுக்காக என்ன வேலையை விட்டே அனுப்பிட்டாங்க. திரும்பி நீ வேலைக்கு வரதா இருந்தா உன்னோட ஒய்ஃப் கூட தான் சேர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. சரி என்ன முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் கேக்குறாங்க. நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, யார் அப்படி பண்ணாலும் என்னால அப்படி பண்ணவே முடியாது, நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் மறுநாள் என்ன பண்றாருன்னா, நம்ம சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 7 நாள் காசு தரணும்ல, அதை மட்டும் தாங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓனர் இங்கதான் இருக்காரு, போய் அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறான். இவரும் ஓனர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்னோட சம்பள காசை தாங்க அப்படின்னு சொல்றாரு. உன்னோட ஒய்ஃபை வர சொல்லு, அப்பதான் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னோட 7 நாள் காசு உங்ககிட்ட தானே இருக்கு, அதை கழிச்சுக்க கூட செஞ்சுக்கோங்க, அதுக்கு பதிலா உங்களோட ஒய்ஃபை ஏன் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற அவரும் பயங்கரமா டென்ஷனை அடிக்க சொல்லிடுறாரு. சுத்தி இருக்க
ஆட்கள்லாம் அடிச்சு அவர் அங்கிருந்து துரத்தி விடுறாங்க. தனுவாவை பொறுத்த வரைக்கும் உடம்புல நிறைய காயெல்லாம் பட்டிருக்கும், அதே மாதிரி உடம்பு சரியில்லாம வேற போயிருது. இப்ப டாக்டரை கூப்பிட்டு இவங்களும் செக் பண்ண சொல்றாங்க. செக் பண்ணி முடிச்ச டாக்டர் என்ன சொல்றாருனா, இன்னும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க விட்டு தள்ளுங்க, நானே எல்லா செலவையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, காசு எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு ஈரன் கேக்குறாங்க. இப்ப பார்த்ததுக்கு 50 ரூபா, இதுக்கப்புறம் பண்ண போற செலவுக்கு 600 ரூபா அப்படின்னு சொல்றாரு. ஈரனும் வேகமா உள்ள போறாங்க, 50 ரூபாயை எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்ட தராங்க. அவரும் வாங்கிக்கிறாரு, சீக்கிரமா 600 ரூபா ரெடி பண்ணு, அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஈரனும் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோயில உருண்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அங்க இருக்க சாமியாரும் பாக்குறாரு. என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இவங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கிற நிலைமையை பத்தி எல்லாம் இவங்களும் எடுத்து சொல்றாங்க. அந்த சாமியார் என்ன சொல்றாருனா, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, அதை பண்ண எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாரு. என்ன பரிகாரம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு தனியா நீ மட்டும் வரணும், இந்த இடத்துல இருந்து 1000 முறை ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சரி வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சாமியார் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் தனுவா கிட்ட சொல்றாங்க. தனுவாவும் என்ன சொல்றாருன்னா, அவன் ரொம்ப மோசமான ஆளு, அவன் ஒரு பிளானோட தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொல்றான், அதனால நீ எதுவும் பண்ண தேவையில்லை, இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு இருமல் அதிகமா வருது. ஈரனுக்கோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா இவருக்கு மருத்துவம் எல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு வீட்டுல இருக்க பொருள் அடமானம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடைக்கு எடுத்துட்டு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொருளோட மதிப்பு 1000 ரூபாய்க்கு மேல வருது. இருந்தாலும் அந்த கடைக்காரன் என்ன பண்றானா, 600 ரூபா தான் தர முடியும் அப்படின்னு பேசுறான். அத்தை பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரனும் சொல்றாங்க. ஈரன் கிட்ட தான் தருவேன் அப்படின்ற மாதிரி அவனும் ஈரனுக்கு பக்கத்துல வரான். காசை தந்துட்டு பயங்கரமா ஈரன் கிட்ட வலியுறான். ஈரனும் காசு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. டாக்டரோட அசிஸ்டன்டோ டாக்டருக்கு கால் பண்றான். அவங்க 600 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டாங்க, டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். ஓகே நீ டெஸ்ட் பண்ணிட்டு 600 ரூபாய் வாங்கிரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவன் என்ன பண்றான், அவங்க கிட்ட இருந்து 600 ரூபாய் வாங்கிடுறான், டெஸ்ட் எல்லாம் பண்ணிடுறான். திரும்பி இந்த 5 பேருமே ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தனுவா இருக்கிற வரைக்கும் அவளை நெருங்கவே முடியாது போல, எப்படியாவது தனுவாவை இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தனுவா பிளட் சாம்பிள் எல்லாம் தந்திருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. அதுதான் கரெக்ட்னு இவங்க முடிவே பண்ணிடுறாங்க. ஊர் தலைவரும் மறுநாள் என்ன பண்றாருன்னா, மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கேதர் ஆக சொல்றாரு. எல்லாரும் அந்த இடத்துல கேதர் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி டாக்டரை சொல்ல சொல்றாரு. டாக்டரும் என்ன சொல்றாருன்னா, தனுவா பிளட் சாம்பிள் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னாரு, டெஸ்ட் பண்ணதுல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரு மோசமான டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த டிசீஸோட பேர் எய்ட்ஸ் அப்படின்றது. இதுக்கு இன்னும் எந்த ஒரு மருந்தும் கண்டுபிடிக்கல. இவன் மட்டும் இந்த ஊருக்குள்ள இருந்தானா, நம்ம எல்லாருக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த ஊரை விட்டு இவனை ஒதுக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஈரனும் தயவு செஞ்சு அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா ஊர் மக்கள் யாருமே ஒத்து வர மாட்டாங்க, இவன் காலி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்களாவது இந்த இடத்துல நிம்மதியா இருங்க அப்படின்ற மாதிரி தனுவாவும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஊர் எல்லைக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல குடிசை கட்டி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் குடிசையை கட்டி முடிச்சிடுறாரு. நைட்டு ஈரன் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தொட்டா கூட அந்த டிசீஸ் பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் பெட்டை கொஞ்சம் தள்ளி போட்டுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்களுக்கு மொத்தத்துக்கு அந்த டிசீஸ பத்தி தெரியவே இல்ல. இப்ப இந்த கிராமத்துக்கு சிட்டியை சேர்ந்த ஒரு பையன் வந்திருக்கான், இவனோட பேர் அஜய். நம்ம வச்சுப்போம், இந்த கிராமத்தை வச்சு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி நீ பண்ண ஒர்க் எல்லாம் காட்டு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. தனுவாவால இப்ப வேலை பார்க்க முடியாதுல, அதனால ஈரன் என்ன பண்றாங்கன்னா, தனுவா வேலை செஞ்ச இடத்துல இவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேனேஜர் என்ன பண்றான்னா, ஈரன் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அதை பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். ஈரன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சடனா அவங்களோட ஜாக்கெட் கிழிஞ்சிருது. என்ன வேலை செய்யறத நிறுத்திட்ட, வேலை செய்ய அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மேனேஜரும் சொல்றான். இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம மறைச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு அஜய் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அங்க இருக்க மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓகே நீ விருப்பப்பட்டதை பண்ணிக்கோன்னு மேனேஜரும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அன்னைக்கு ஈரனோட அத்தையை மீட் பண்றான். எனக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் நீங்க ஏற்பாடு பண்ணி தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றான். ஓகே நான் ஏற்பாடு பண்ணி தரத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மறுநாள் அந்த 5 பேருமே என்ன பண்றாங்கன்னா, ஈரன் வேலை செய்யறத பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த மேனேஜரை இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறான். வெறும் 70 ரூபா சம்பளத்துக்காக உன்னோட கையை எதுக்காக இவ்வளவு புண்ணாக்கிக்கிற, பெசாம நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி இவரும் அவங்க கிட்ட தப்பெல்லாம் பேசுறாரு. கோவப்பட்டு இவங்களும் அந்த நபரை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தனுவாவோட அம்மாவும் தனுவா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சமையல் பண்ற வேலையை மட்டும் செஞ்சு கொடுத்தா அஜயின்ற பையன் கொஞ்சம் காசு தரதா சொல்லியிருக்கான், ஈரன் அந்த வேலையை பண்ண சொல்லாமா அப்படின்றாங்க. ஓகேமா உங்க விருப்பப்படியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அஜய் என்ன பண்றாருன்னா, அங்க வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் தனித்தனியா பேட்டி மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப கேங்கா உக்கார வச்சு எல்லாருக்கிட்டயுமே நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாரு. உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேக்குறாரு. அவங்க ரொம்ப குறைவா தான் சம்பளத்தை சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அஜயை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு இடத்துல தான் தங்கியிருப்பாரு. சாப்பிட்ற டைம் ஆனா மட்டும் இவங்களோட வீட்டுக்கு வந்துருவாரு, இவங்க வீட்டுல சாப்பிட்டுருவாரு. போகும்போது என்ன பண்றாருன்னா, அந்த அத்தை கிட்ட காசெல்லாம் குத்துட்டு போறாரு. அஜயே இந்த ஊருக்கு வந்து 2-3 வாரம் ஆயிருச்சு, அவர் வந்த வேலையெல்லாம் முடிச்சிடறாரு. இப்ப தனுவா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தனுவாமா என்ன சொல்றாருன்னா, நைட்டு நேரத்துல கிளம்ப போறீங்களா, மழை வேற பெய்யுது, சகதியா இருக்கும் ரோடெல்லாம், என்னோட ஒய்ஃபை வேணா கூட அனுப்புறேன், அவ உங்களுக்கு வழி காட்டுவா அப்படின்னு சொல்றாரு. ஒய்ஃபும் சரி வழி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அஜய் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வலிக்கு விழுந்துடுறாங்க. இப்ப சகதி
பகுதியில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி புரண்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே நெருக்கம் அதிகமாயிருது. அவரே என்ன பண்றாருன்னா இவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. இப்ப தனுவாவும் என்ன ஒய்ஃப் வரல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணா இருக்கிறத அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் பாத்துருவான். அவன் கத்த ஆரம்பிச்சிடறான், ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டயுமே இந்த தகவலை சொல்லிடுறான். இப்ப அஜய் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடி அடி நடிக்கிறாங்க. ஈரின் அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. முதல்ல இவனை ஊரை விட்டு வெளியே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி அஜய போட சொல்லிடுறாரு. அஜய தூக்கிட்டு நிறைய ஆட்கள் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஈரின்க்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த அஞ்சு பேர் தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இருக்க மாமியார் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. தண்டனை கொடுக்கணும்னா முதல்ல உங்க அஞ்சு பேருக்கு தான் தண்டனை கொடுக்கணும். நீங்க என்னெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்றது இந்த ஊர் மக்களுக்கு தெரியாது, நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பேசுறாங்க. இப்ப ஊர் மக்களோட கோவம்லாம் இவங்கள பார்த்த மாதிரி திரும்புது. அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக இவங்களும் கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நடந்தது நடந்து போச்சு, நீ வாமா அப்படின்ற மாதிரி ஈரனை இவங்களும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா தனுவா கொஞ்சம் கோவப்படுறாரு. வேகமா அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா தனுவாவை தடுத்து நிறுத்துறாங்க. எதுக்காக இவ்வளவு கோவப்படுற, முதல்ல இவகிட்ட வந்து பேசு அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. சின்ன வயசுல தனுவாவோட அம்மா கிட்டே அவனுங்க தப்பா நடந்திருப்பாங்க. இந்த விஷயம் தனுவாக்கும் நல்லா தெரியும். என் மேல கோவப்பட்டியா, அப்புறம் எதுக்காக இவன் மேல மட்டும் கோவப்படுற அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நான் என்னைக்குமே உங்களுக்கு மட்டும்தான், இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்னா, அப்படி சொன்னவை இப்படி பண்ணதை என்னால தாங்கிக்க முடியலமா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அம்மாக்கும் யார் பக்கம் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. பையனோட பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஈரின் மட்டும்தான் அந்த இடத்துல தனியா நின்றுட்டு இருக்காங்க. ஈரினும் வருத்தப்பட்டு அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரின் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊர்ல தனுவோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஊருக்கு வெளியே இருக்க வீடு நமக்கு காட்டுறாங்க. இந்த அஞ்சு பேர் தனுவா நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக எரிச்சு விட்டுருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவும் தனுவாவும் புலம்பிட்டு இருக்காங்க. திரும்பி இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவளுக்குன்னு யாருமே கிடையாது, அவளா நம்மளை தேடி வருவா, அது வரைக்கும் நம்மள யாருமே போக கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா ஊர் தலைவர் மட்டும் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம மட்டும் சைலண்டா வீட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறது, இப்ப பொறுமையா அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறது. இவர மாதிரியே தான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க, நம்ம போயிடலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப ஏறக்குறைய அஞ்சு பேருமே அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனா இவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. யார் போறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள போட்டி போட்டுட்டு இருக்காங்க. மளிகை கடை வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இவங்க எல்லாரும் விடவும் காசு அதிகமா வச்சிருக்கான். நீங்க எல்லாம் இன்னொரு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையுமே போக சொல்லிடுறான். இப்ப இவங்க கிட்ட அந்த காசை காட்டுறான், உள்ள வா அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறான். இப்ப ஈரனா என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு பின்னாடியே போறாங்க. ஈரனை பாக்குறதுக்காக அத்தையும் வராங்க. அத்தைக்கு நேத்து நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். எதுக்காகமா இப்படி பண்ற, இதெல்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற என்ன என்ன பண்ண சொல்றீங்க, என்னோட ஹஸ்பண்டே என்ன விட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் இதுதான் பண்ணனும் சொல்றாங்க. ஊர் தலைவரும் அவர் கேட்ட மாதிரி 50,000 தந்திருப்பாரு. இருந்தாலும் அந்த லாயர் பசங்களை வெளியெடுக்கிற மாதிரியே இல்ல, என்னென்னமோ சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ சாக்கு சொல்றதெல்லாம் போதும், என்னோட பையனை ஒன்னு வெளியேடு, இல்லைன்னா 50,000 திரும்பி தான் கேக்குறாங்க. ஈரனும் அவங்களோட வீட்டுல தனியா சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது தனுவா கூட இவங்க சேர்ந்து சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி தனுவா இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. தனுவா திரும்பி குடிசை அமைச்சு அதே இடத்துல தான் இருக்காரு. அம்மாவும் ஈரனை பத்தி பேசுறதுக்காக வராங்க. அவளை பத்தி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தனுவாவும் அவாய்ட் பண்ணிடுறாரு. ஊர் தலைவரும் ஈரனோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சு முடிச்சிடறாங்க. இவரும் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு தேடி பாக்குறாரு. அப்பதான் இவரோட ட்ரெஸ் காணோன்றது தெரிய வருது. ஈரன் அதை நெருப்புல தான் போட்டிருக்காங்க, குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. என்னோட ட்ரெஸ் எதுக்காக நெருப்புல போட்டேன், இப்ப நான் என்ன ட்ரெஸ் போட்டு வீட்டுக்கு போறது அப்படின்னு கேக்குறாரு. வேணா என்னோட பாவடை இருக்கு, அதை வேணா போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டலா சொல்றாங்க. இவர் அந்த பாவடியை எடுத்து பாக்குறாரு. இதோட தான் போனோம் போல அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா கிளம்புறாரு. இவர் பாவடியோட ஓடி வந்ததை அம்மா பாத்துருப்பாங்க. அம்மாக்கு இவர் பண்ற தப்பு எல்லாம் நல்லாவே தெரியும், உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த விஷயத்த மறந்துறது அப்படின்ற மாதிரி இவங்களும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவரும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. இப்பதான் பொண்ணு காஃபி கொடுக்கறதுக்காக பக்கத்துல வராங்க. தொடமோது தான் அவர் இறந்து போயிட்டாருன்றது பொண்ணுக்கு தெரிய வருது. அவருக்கான இறுதி சடங்கு நடக்கும் போது நிறைய மக்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நாலு பேருமே அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனோட வீட்டுக்கு இவங்க அஞ்சு பேர் மட்டும் வரது கிடையாது, இதை தாண்டி இந்த ஊர்ல இருக்காங்க பாத்தீங்களா மத்த சிலரும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் ஒரு விலை மதுவாவே மாற ஆரம்பிச்சிடறாங்க. ஈரன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த சாமியாரும் பேச்சு கொடுக்கறாரு. மத்தவங்க அளவு என்கிட்ட காசு கிடையாது, அதனால தான் உங்ககிட்ட வர முடியலன்னு சொல்றாரு. பரவாயில்ல நீங்க சும்மாவே வாங்க அப்படின்ற மாதிரி ஈரனும் கிளம்பி போயிடறாங்க. அன்னைக்கு நைட் அவரும் வந்துடுறாரு. இவங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்து முடிஞ்சிருது. என்னோட துணியெல்லாம் எடுத்துத்தா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. முடிஞ்சா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவங்களை கஷ்டப்பட்டு துரத்திக்கிட்டே இருக்காரு, ஆனா அவங்களை பிடிக்கவே முடியல. இவரும் கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா பலர்னு ஒரு அற விடுறாரு. அவங்களும் பதிலுக்கு இவரை பலர்னு ஒரு அற விடுறாங்க. ஒரு சாமியாரா இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன அடிக்கிறியடா நாய அப்படின்ற மாதிரி ஈரனும் அவங்களோட வீட்டை நோக்கி கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. டாக்டருக்கு சொந்தமா ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஊசியை போடுறாரு. நீங்க உண்மையான டாக்டரான்னு எனக்கே சந்தேகம் வருது, பொண்ணுக்கு இத்தனை ஊசி போட்டிருக்கீங்க இன்னும் கூட குணமாவல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் குணமாயிடும் போ அப்படின்ற மாதிரி டாக்டரும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இந்த ஊருக்குள்ள மர்மமான முறையில ஒவ்வொருத்தரா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்கள் மட்டும்தான் இறக்குறாங்க, அதுவும் நோய் வாய்ப்பட்ட மாதிரி தான் இறந்து கிடக்குறாங்க. இப்ப டாக்டரும் என்ன ஏதுன்னு விசாரணை எல்லாம் பண்றாரு. ஒரு டிசீஸ் பரவ ஆரம்பிக்குது, அதனால தான் உயிர் சேதம் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்றாரு.
இந்த ஊருக்குள்ள எல்லாரும் எய்ட்ஸ் வந்துதான் இறந்து போறாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி டாக்டர் அவரோட பொண்ணை போட்டு அடிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. யார் கூட எல்லாம் தப்பு பண்ண, எதனால உனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. ஒய்ஃபை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட பொண்ணுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவன் கூட மட்டும்தான் நான் ஒன்னா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அவன் யாருன்ற மாதிரி இவரும் விசாரணை பண்ணிடுறாரு. அவனை போட்டு அடினு அடிக்கிறாரு. ஒழுங்கா சொல்ற, யார் யார் கூட எல்லாம் நீ தப்பா இருந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவன் என்ன சொல்றானா, உங்க பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்கேன், அதே மாதிரி ஈரின் கூட ஒன்னா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஈரினோட பேரை கேட்டோன்னு இவரும் ஷாக் ஆயிடுறாரு. அந்த பையன் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. ஈரின் மூலியமா தான் இது பரவுதுன்னா எல்லாருக்குமே பரவி இருக்குமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாரு. இது பெரிய இஷ்யூவா மாறிடுது, அதனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் மொத்தமா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே டைம்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தனுவா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தனுவாவை கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தனுவாவையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவருக்கும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இவனால தான் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தனுவாவை தான் சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் தனுவா கிட்ட விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு சில தகவல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இன்ஸ்பெக்டரும் தனுவாவை கூப்பிட்டு நேரம் அந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இதான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ஊர் மக்களும் தனுவா மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக பக்கத்துல வராங்க. இப்ப அங்க இருக்க போலீஸ் என்ன பண்றாருன்னா மேல பார்த்து ஷூட் பண்றாரு. எல்லாருமே பயந்து அதே இடத்துல நின்றுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட தான் ஷூட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு ஈரினும் பயப்படுறாங்க. தனுவாக்கு எய்ட்ஸ் இருக்கு, அவன் தான் பரப்பினான்னு உங்களுக்கு யார் சொன்னா? தனுவாக்கு எய்ட்ஸே கிடையாது, அப்படிதான் ரிப்போர்ட் வந்திருக்கு. உங்களுக்கு வேற யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப சுத்தி இருக்க ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க டாக்டரை பாக்குறாங்க. டாக்டரும் சுத்தி அவங்க மூணு பேரை பாக்குறாரு. இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்களும் அவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடுறாங்க. தனுவாவும் ஈரினை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அவங்களோட வீட்டை நோக்கி வர்றாரு. அந்த இடத்துல பார்த்தா அவங்க இறந்துதான் கிடக்குறாங்க. இவர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு சூசைட் பண்ணிருக்காங்க போல. இப்ப அம்மாவும் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினுக்கான இறுதி சடங்கையாவது ஒழுங்கா பண்ணும் அப்படின்ற மாதிரி தனுவாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அதுல கலந்துக்கிறாங்க. மீடியா ஆட்களும் நடந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தனுவாவோட அம்மா கிட்ட கேக்குறாங்க. இந்த ஊர்ல தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாம் சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்க அஜய் நமக்கு காட்டுறாங்க. அவரும் நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்தை படிக்கிறாரு. ஒரு பொண்ணு மூலியமா எய்ட்ஸ் பரவி ஒரு கிராமத்துல நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு தான் படிக்கிறாரு. இவர் மூலியமா தான் பரவி இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டேதான் இருக்கும்.